الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتوكل على الله فهو حسبه. قال النبي صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல ருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. சங்கையான மாதத்தின் புத்தாண்டினுடைய இறுதி ஜும்மா, துவக்க மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் இருக்கின்றோம். இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம். சஃபர் மாதத்தை பற்றி மக்களிடையே சில ஐதீகங்களும் சில மூட பழக்க வழக்கங்களும், அந்த மாதத்தில் சுபகாரியங்களை நடத்தக்கூடாது என்ற ஒரு மன ஓட்டத்துடன் சில இருப்பதின் காரணமாக மூடப்பழக்க வழக்கங்களினுடைய நிலை ஈமானை எந்த அளவிற்கு அது பாதிக்கின்றது என்பதை பற்றியும், தவக்குலினுடைய நிலைப்பாட்டை பற்றியும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தையும் மரணத்திற்கு பின் மீண்டும் எழுப்பப்படுவதை பற்றியும் எந்த அளவிற்கு எடுத்துரைத்தார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் அல்ல, அதைவிடவும் அதிகமாக மூடப்பழக்க வழக்கங்களை ஒழிப்பதில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் 13 ஆண்டுகாலம் தொழுகை கடமை இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை, அந்த 13 ஆண்டுகாலமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வில் அடங்கியிருக்கக்கூடிய தத்துவமே அல்லாஹ்வை சார்ந்து இருப்பதும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து மனிதன் விடுபடுவதுமாகத்தான், அதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து அதிலே வெற்றியும் பெற்றார்கள் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே இருந்து சொல்லும் பொழுது, யத்ஹுலூனல் ஜன்னத்தை பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் வேதனையும் இல்லாமல் நேரடியாக சுவனம் செல்வார்கள் என்று கேட்டார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்டபொழுது, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே முழு தவக்கல் வைத்தவர்கள், அவர்கள்தான் கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்வார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது இரத்த ஓட்டத்திலும் கலந்து ஓடக்கூடிய ஷைத்தான் ஆகிறவன் யாரிடம் அவனுடைய ஜம்பமும் சூழ்ச்சியும் பலிக்காது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு அலா ரப்பிஹிம் தவக்கலும், சைத்தானுடைய சூழ்ச்சிகளும் அவனுடைய தந்திரங்களும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது முழு தவக்கல் வைத்தவர்களின் மீது சைத்தானுடைய சூழ்ச்சிகளும் அவனுடைய ஆளுமையும் பலிக்காது என்று அல்லாஹுவே தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால், மற்ற பாவங்கள் அனைத்தும் அந்த பாவத்தை நினைத்து அவன் வருந்தும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அவனை மன்னித்து விடக்கூடும். ஆனால்
மூட பழக்க வழக்கங்களை செய்து கொண்டிருப்பவன் தான் செய்வது சரி என்று அவன் செய்கின்றான், எனவே அதன் மீது அவன் தௌபா செய்ய மாட்டான். எனவேதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே முழு கவனத்துடன் இந்த தவக்குலின் மீதே அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள். அந்த பாசர பட்டவையில் வளர்ந்தவர்கள் சத்திய சஹாபிகள் பெருமானாரின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிழல்வோடு தொடர்ந்து அந்த தவக்குலின் உச்சத்தை தொட்டார்கள் என்று சொல்லலாம். குர்ஆனிலே நபிமார்களுடைய எத்தனையோ சரித்திரங்கள் வருகின்றன. அந்த சரித்திரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் நபிமார்கள் அல்லாஹ்வின் மீது எத்தகைய தவக்கல் வைத்தார்கள் என்பதைத்தான் அந்த சரித்திர பின்னணி நமக்கு சாட்டும் என்பதை பார்க்கின்றோம். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலிருந்து ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலை பெருவழையில் விட்டு தனித்து விடப்பட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய உத்தரவாக இருந்தால் அந்த அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான் என்ற அந்த முழு தவக்கலின் காரணமாக உலகம் உள்ளளவும் ஓடக்கூடிய ஒலித்தோடக்கூடிய ஜம்சம் நீரை அந்த தவக்குலின் பிரதிபலனாக அல்லாஹ் கொடுத்தான் என்றால், நமது தகுதிக்கேற்ப நாம் தவக்கல் வைக்கின்றோம். அல்லாஹ் தகுதியே இல்லாத அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப அல்லாஹ் பிரதி உபகாரமும் செய்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் சஹாபிகளிலே இந்த தவக்குலை பற்றித்தான் அதிகம் அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள். ஒரு யுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அறியாமை காலத்தில் உள்ள அரபிகள் எல்லாம் ஒரு மரத்திலே வாளை தொங்க விடுவார்கள். ஒரு இலந்தை மரத்திலே அந்த வாளை தொங்க விட்டால் அந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்று அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனவே சஹாபிகள் புதிதாக சேர்ந்த சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் ஒரு மரத்தை அடையாளம் காட்டுங்கள், நாங்களும் அதிலே ஆயுதத்தை தொங்க விடுகின்றோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனி இஸ்ரவேலர்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை கண்ட பின்பும் மூசா நபியிடம் கேட்டார்கள், அவர்களெல்லாம் சிலைகளை வைத்திருக்கின்றார்கள், எங்களுக்கும் ஒரு சிலைகளை அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்ட மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்கின்றது என்று சொல்லி தவக்குலின் சாராம்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். சஹாபிகளும் விளங்கினார்கள் என்பதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடைய ஆட்சி காலத்தில் யர்மூக் யுத்தத்தில் அபு உபைதா ரலியல்லாஹுடைய தலைமையிலே அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் 20,000 பேர்கள், எதிரிகள் 100,000 பேர்கள், போர் பயிற்சி பெற்றவர்கள், ஆயுத பலமும் ஆட்பலமும் அதிகம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள், ஒரு உதவி சேனையை உதவி படையை அனுப்பி வைக்கவும் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் எழுதுகின்றார்கள், ஒரு நபரை கூட நான் அனுப்ப மாட்டேன். பத்ர் யுத்தத்திலே பலகீனமான 313 பேர்கள் 1,000 பேர்களை ஜெயிச்சதில்லையா? ஆயுதங்களின் மீதும் ஆட்களின் மீதும் நீங்கள் தவக்குல் வைக்க வேண்டாம், அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து வெற்றி பெறுங்கள் என்று படையை அனுப்பவில்லை. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபிகளிடம் வீர உரையாற்றி அந்த யர்மூக் யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். 100,000 பேரையும் அவர்கள் வென்றார்கள். 20,000 பேர் 100,000 பேரை வென்று வெற்றி வாகை சூடினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே தவக்குல் என்பது முழுவதுமாக அல்லாஹ்வின் மீதே பரம் சாட்டி நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று முழுவதுமாக நம்புவதுதான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஹதீச குதிசியிலே கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகின்றானோ அன இந்த லன்னி அப்தி பி, என்னை கொண்டு அவன் எப்படி எண்ணுகின்றானோ அதே போன்றே நான் ஆகிவிடுகின்றேன் என்று. எனவே அல்லாஹுவை கொண்டு அழகான முறையில் உங்களுடைய எண்ணத்தை ஆக்கிக் கொள்ளும் பொழுது அல்லாஹுவும் அதே போன்றுதான் நமக்கு அவன் பிரதி உபகாரம் செய்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பறவை சகனங்களோ ஆந்தை சகனங்களோ சஃபர் மாதம் பீழை என்பதோ கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு காரணம், சஃபர் மாதம் சுபகாரியங்களுக்கு தகுந்தது அல்ல என்றது சித்தாந்தம் அப்பொழுதிருந்தே அறியாமை காலத்திலிருந்தே இருந்தது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் ஹஜ்ஜத்துல் விதாயிலே
23 ஆண்டு கால நபித்துவ சாரை அவர்கள் பிழிந்து கொடுத்ததுதான் ஹுதுபத்துல் விதா அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றிய உரை. அதிலே அவர்கள் முக்கியமாய் சொன்னது அறியாமை காலத்தில் உள்ள மூட பழக்க வளங்களை வழக்கங்களை எல்லாம் நான் எனது காலுக்கு கீழே சவட்டிவிட்டேன். எனவே மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை முழுவதும் சார்ந்து இருங்கள் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாயிலே அவர்கள் கூறினார்கள். அதைத்தான் பயிற்சி கொடுத்தார்கள். 13 காலம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற, ஏனென்றால் குறைசி காபிர்களும் அல்லாஹுவை ஏற்றிருந்தார்கள், முஸ்லிம்களும் அல்லாஹுவை ஏற்றிருக்கின்றார்கள் என்றால் இரண்டுக்கும் மத்தியிலே என்ன வித்தியாசம்? வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அல்லாஹ்தான் என்று அவர்களும் சொன்னார்கள். நாமும் அல்லாஹ்தான் என்று சொல்கின்றோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் உண்டான முழுமையான வித்தியாசம் தவக்குல். உடல் ரீதியாக 1000 வணக்கங்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் இபாதத் தவக்குலாக இருக்கும். அல்லாஹுவை சார்ந்து இருப்பது, அவனிடத்திலேயே பரம் சாட்டுவது. அதே சமயம் உலக ரீதியான முயற்சிகளையும் அதற்கான காரண காரியங்களையும் செய்து கொண்டே அல்லாஹுதான் நமக்கு நோயை போக்குகின்றான், அல்லாஹுதான் வெற்றியையும் தருகின்றான் என்று அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது. இதே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் எகிப்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருக்கின்றார்கள். நைல் நதி வற்றிவிட்டது. அவரவருடைய மதத்தின் அனுஷ்டானங்களை செய்வதற்கு அனுமதி உண்டு. எனவே நைல் நதி வற்றியதற்காக நாங்கள் சிறப்பு பூஜை நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் எந்த மாதிரியான பூஜை நடத்த இருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஒரு கன்னி பெண்ணை காவு கொடுப்போம் என்று. அதற்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், இதோ ஹலீஃபா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்தின் பின்புறமே பதில் எழுதுகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு அல்ல, நைல் நதிக்கு கடிதம் எழுகின்றார்கள். அய்யுஹன் நீல் இன் குந்த தஜ்ரி மின் கிபிலிக ஃபலா தஜ்ரி ஃபஇன் அல்லாஹ யஜ்ரிக ஃபஅஸ்அலுல்லாஹ அன் யஜ்ரிக. உன்னுடைய புறத்தில் உன்னுடைய திறமையால் உன்னுடைய ஆளுமையால் உன் புறத்திலிருந்து உனக்கு ஓடக்கூடிய சக்தி உனக்கு இருக்குமானால் உன்னுடைய தண்ணீர் எனக்கு தேவையில்லை, உன்னை அல்லாஹ்தான் ஓடச் செய்கின்றான் என்றால் அந்த அல்லாஹ்விடமே நாங்கள் கேட்டு பெறுவோம் என்ற கடிதத்தை நைல் நதியில் போடச் சொன்னார்கள். இன்று வரை நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் ஈமானின் உச்சம். ஈமானின் உச்சத்திற்கு தவக்குல் தான் அடிப்படையாக இருக்கின்றது. அல்லாஹ்தான் அளிக்கின்றான், ஆக்கின்றான், கொடுக்கின்றான், தடுக்கின்றான் என்பதை அசையாத நம்பிக்கை. தின்னீரா அடிமை பெண் ஈமான் கொண்டதற்காக உமையா சாட்டையை சுழற்றி அடித்து இதில் அவனுடைய கண் பறிபோய் விடுகின்றது, பார்வை இழந்து விடுகின்றார். உமையா கூறினான், என்னுடைய சாமிகளை நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீ நிந்திப்பதால் தான் உன்னுடைய பார்வை போய்விட்டது என்று சொன்ன பொழுது ஜின்னீரா அல்லாஹ்விடம் கையேந்தினாள். யா அல்லாஹ், பார்வையை கொடுப்பவனும் தடுப்பவனும் நீயே, இந்த விக்கிரகங்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக எனக்கு பார்வையை மீண்டும் மீட்டு தா என்றார்கள். பார்வை கிடைத்தது. அல்லாஹ்தான் தரவும் முடியும் எடுக்கவும் முடியும் என்ற அந்த அசையா நம்பிக்கைதான் பார்வையை உடனே அவர்கள் பெற்ற சரித்திரத்தை நாம் வரலாறு ரீதியாக நாம் பார்க்கின்றோம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சஃபர் மாதத்தில் நடந்த சஃபர் மாதத்திற்கே சஃபருல் முலஃபர் வெற்றி மாதம் என்பது அதற்கு பெயர். கைபரனுடைய வெற்றி இந்த சஃபர் மாதத்தில் தான் கிடைத்தது. பாரசீகத்தின் வெற்றி இந்த சஃபர் மாதத்தில் தான் கிடைத்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய திருமணம் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்தது. ஏன்? அல்லாஹுவே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானாருக்கு ஜவ்வஜ்னாகஹா குர்ஆனிலே வருகின்றது. நாம் அல்லாஹுவே நடத்திய திருமணம், நாம் உமக்கு திருமணம் முடித்து தந்தோம் என்று அல்லாஹுவே திருமணத்தை நடத்தி தந்த அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய திருமணம் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்தது என்றால் அல்லாஹுவே திருமணம் நடத்தி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த மாதமாக சஃபர் மாதம் இருக்கின்றது.
எனவே அதைப் பற்றி உண்டான ஐதீகம் சந்தேகங்கள் நமக்கு இருக்குமேயானால் நம்முடைய ஈமானில் குறை இருக்கின்றது. ஈமானை ஒளை வைக்கக்கூடியதுதான் மூட நம்பிக்கை என்பதை பார்க்கின்றோம். நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே பெருத்த சஹாபிகள் கூட்டம் இருந்தது, எதிரிகளுடைய படை குறை இருந்தது. சஹாபிகள் புதிதாக சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள், பத்ரிலே குறைந்த எண்ணிக்கையில் அதிக பேரை நாம் வென்றோம், இன்று நாம் அதிகம் இருக்கின்றோம், எதிரிகள் குறைவாக இருக்கின்றார்கள், ஈஸியாக ஜெயித்து விடலாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு ஜெயிக்கோம் என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வும் அவர்களை ஆட்டி படைத்தான் அந்த ஹுனைன் யுத்தத்திலே. மறைந்திருந்து தாக்கியதின் காரணமாக சஹாபிகள் எல்லாம் சின்னாபின்னமாக சிதைந்து போனார்கள். பூமி அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். சிறிய படை எண்ணிக்கையின் மீதும் ஆயுத பலத்தின் மீதும் ஆட்பலத்தின் மீதும் இவர்கள் சிந்தனை சிதறியதால் அல்லாஹ் படிப்பினைக்காக சோதனைக்காக அந்த யுத்தத்திலே மிகுந்த கஷ்டத்திற்கு பின் பெருமானாரின் துவாவிற்கு பின் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மாபெரும் வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தவக்குலின் அடிப்படையை தான் பெருமானார் முன்னின்று நடத்தினார்கள். எதிரிகளுடைய பார்வைக்கு எதிரிகளுடைய கால் தெரிந்த நேரத்தில் கூட தவறு குகையிலே இருக்கும் பொழுது லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த தவக்குலை தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்ததை பார்க்கின்றோம். இப்படி இந்த சஃபர் மாதத்திலே நடந்த மாபெரும் வெற்றி நிகழ்ச்சிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு. அதனால் தான் இந்த சஃபர் மாதத்திற்கே சஃபருல் முலஃபர், வெற்றி மாதம் என்று இதற்கு அடைமொழி கூறியதாக நாம் பார்க்கின்றோம். காலத்தை நீங்கள் திட்ட வேண்டாம், நானே காலத்தை படைத்தவன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றான். ஆதமுடைய மக்கள் என்னை வேதனைப்படுத்துகின்றார்கள், எப்படி என்று அல்லாஹ் கூறும் பொழுது காலத்தின் மீது சபைக்கின்றார்கள். இந்த காலத்தின் மூலமாகத்தான் இது சரியாகிவிட்டது, இது கெட்டுவிட்டது என்று காலத்தின் மீது பழிபோடுகின்றார்கள். அனத்தகர், நானே காலமாக இருக்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ் படைத்த நாட்களிலும் காலங்களிலும் அதிலே நன்மையையும் தீமையையும் உண்டாக்குவதும் அல்லாஹ்தான். உல்லை சீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு தீண்டிய துன்பங்களோ அல்லது நன்மைகளோ எது நமக்கு தீண்டுகின்றதோ அது அல்லாஹ் நமக்கு எதை விதித்தானோ அதுதான் அங்கு நடந்துகின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எந்த ஒரு நன்மை அடைந்தாலும் அதுவும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, என்னுடைய தீமை இருந்தாலும் அதுவும் அல்லாஹ் நமக்கு விதித்த ஒன்றுதான், நம்முடைய பாவத்தின் காரணமாக அது நமக்கு நடந்துவிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹின் மீது யார் தவக்கல் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான். எனவே அவனின் மீது முழுமதுமாக பரம் சாட்டுதலும் அவனையே நம்பி இருப்பதும் தான் தவக்கலினுடைய அடிப்படையான விஷயமாகும். இந்த தவக்குல் ஈமானுக்கு எதிர்புறமாக இருக்கின்றது. ஈமான் என்பதற்கு மூட நம்பிக்கை எதிர்புறமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் ஈமானுக்கு ஒளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மூட நம்பிக்கை இருப்பதால் தவக்குல் தான் ஈமானுடைய ஆணிவேராக இருக்கின்றது. எனவே இபாதத்துகளில் குறை இருந்தால் கூட அது மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் தவக்குலில் குறை இருந்தால் நீங்கள் மறைமுகமான முறையிலே இணை வைத்து விடுகின்றீர்கள். வெளியே போகும் பொழுது பறவைகளின் மூலமாகவோ ஆந்தைகள் பூந்து விட்டதாலோ பூனை குறுக்கே போனாலோ அல்லது ஒரு சொல் பேசும் பொழுது மணி அடிக்கின்றது அல்லது பல்லி குத்துகின்றது என்று பறவைகளின் மீதும் மிருகங்களினுடைய சப்தங்களின் மீதும் மனிதன் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய ஈமானை அற்ப பறவைகளினுடைய மிருகங்களுடைய சப்தத்திற்கும் அதனுடைய காலடிக்கும் நாம் அடகு வைத்து விட்டோம் என்பதைத்தான் இஸ்லாம் கூறுகின்றது. எனவே ஒரு கவிஞன் சொன்னான், பள்ளி சாஸ்திரம் என்ற ஒரு நூல் பரனிலிருந்து கீழே விழுந்தது பள்ளி மரணம் என்று நகைச்சுவையாக அவன் சொல்லுவான். அதுபோன்று
முன்பு இருந்ததற்கு அளவுக்கு இல்லாமல் இன்று ஓரளவு மக்கள் தெளிந்து இருக்கின்றார்கள் என்றாலும் இன்னும் சில சில இடங்களில் பெண்களின் மூலமாக ஆண்கள் அதிலே உறுதியாக இருந்தாலும் கூட இதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றார்கள் வீட்டிலே என்று இப்படி லேசான ஒரு மூட நம்பிக்கைகள் மக்களிடத்திலே பரவி இருக்கின்றது அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் வீட்டிலும் பிள்ளைகளுக்கும் நமக்கு சொல்ல வேண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் தன்னுடைய குழந்தையை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று நைல் நதியிலே பெட்டியிலே வைத்து விட்டார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா அவருடைய தவக்குலின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு அரண்மனைக்கே சென்று பாலூட்டக்கூடிய வாய்ப்பையும் அந்த தாய்க்கு அனுப்பி அதற்கான மானியத்தையும் அல்லாஹ் பெற்றுக் கொடுத்தான் 30 ஆண்டு காலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணாமல் போன பின்பும் கூட அல்லாஹ் தருவான் என்ற தவக்குல் அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிதும் அவர்கள் பின்வாங்கவில்லை அல்லாஹ் நிச்சயமாக நமது மகனை மீட்டு தருவான் என்ற அந்த நம்பிக்கை அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அரசராக மீட்டுக் கொடுத்தான் என்றால் அல்லாஹுவின் மீது முழு தவக்குல் தான் நமக்கு ஈமானுடைய அடிப்படையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் மாரியத்தில் குபித்தியா அவர்களுக்கு பிறந்த இப்ராஹிம் அவர்கள் சிறு வயதிலே இறந்த பொழுது சூரிய கிரணம் ஏற்பட்டது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபிகள் பேசிக்கொண்டார்கள் நபியினுடைய மகன் ஒஃபாத்தானதின் காரணமாகத்தான் சூரிய கிரணம் ஏற்பட்டது என்று சொன்னபோது மகன் இறந்த அந்த சிறிது துக்கத்தில் இருந்தாலும் கூட அதைவிட பெரிய துக்கம் மக்கள் மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை எல்லாம் அழைத்து உடனே மிம்பரிலே ஏறினார்கள் சூரியனை படைப்பதற்கு முன்பே எந்தெந்த நாளில் கிரகணம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கின்றதே தவிர எனதுடைய மகனுடைய இறப்பிற்கும் இந்த சூரிய கிரகணத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதை உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு விளக்கி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு விதித்த ரிசுக்கும் நம்மை தேடி வரும் நமக்கு எதை அல்லாஹ் நாடியிருக்கின்றானோ அதுவும் நம்மை தேடி வரும் எந்த ஒரு தீங்குவோ அல்லது நன்மையோ அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் நடக்காது என்பதை உறுதியாக நம்புவதுதான் ஈமானுடைய வெளிச்சமாக இருக்கின்றது அரசன் ஒருவன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அவன் முதன் முதலாக ஒரு நாவீதனை பார்த்தான் வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு பதிவுதான் அவனுக்கு வேட்டை பொருள் எதுவும் சிக்கவில்லை அவன் மூட நம்பிக்கையில் உள்ளவன் எனவே நான் முதல் முதலாக அந்த நாவீதனைத்தான் பார்த்தேன் எனவே அந்த நாவீதன் முகத்தில் முழித்ததினால் எனக்கு வேட்டை பொருள் கிடைக்கவில்லை எனவே அந்த நாவீதனை அழைத்து வந்து அவனுக்கு கசையடி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது நாவீதன் கூறினான் நான் இன்று முதன் முதலாக பார்த்தது அரசருடைய முகத்தைத்தான் யார் யோகமில்லாதவர் அரசருடைய முகத்தை பார்த்ததால் எனக்கு கசையடி என்றால் என்னை பார்த்ததினால் உங்களுக்கு வேட்டை பொருள் தான் கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வின் நாட்டத்தை அரசருக்கு போதித்த சம்பவத்தை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் எனவே பல வெற்றிகளை தந்த இந்த மாதம் நமக்கும் பல வெற்றிகளை தரட்டுமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூட நம்பிக்கைகளிலிருந்தும் ஆருடங்களிலிருந்தும் ஜோசியங்களிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வின் மீதே முழு பரம் சாட்டி வாழக்கூடிய சைத்தானுடைய ஜம்பம் பலிக்காத அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றபடி அவனுடைய ஆட்சி செலுத்த முடியாத அளவிற்கு நம்முடைய ஈமானை தவக்குலின் மீது பலப்படுத்துவோமாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்